அனைவருக்கும் வணக்கம். எஸ்டிபிஐ கட்சியோடு அமைப்பு ரீதியிலான நல்ல உறவுகளை பேணிக் கொண்டிருக்கிற, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற அகில இந்திய ராஜகுலத்தார் பேரவையினுடைய மாநில துணைத் தலைவர் பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் குன்றக்குடி பெருமாள் அவர்கள் நேற்றைய தினம் காலமானார் என்கிற செய்தி கேட்டு மிகுந்த அதிர்ச்சியுற்றேன், மிகுந்த கவலையுற்றேன். இந்த நிலையில் பேராசிரியர் குன்றக்குடி பெருமாள் அவர்களை இழந்து தவிக்கிற அவரது அன்னாரது குடும்பத்தாருக்கும், அகில இந்திய ராஜகுலத்தார் பேரவையினுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் வெங்கடேஷ் பெருமாள் உள்ளிட்ட அகில இந்திய ராஜகுலத்தார் பேரவையினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மே மாதம் 28ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற அகில இந்திய ராஜகுலத்தாருடைய பேரவையினுடைய மாநில மாநாட்டில் ஒரு இளைஞரை போல மிகுந்த சுறுசுறுப்போடு அக்கறையோடு அமைப்பாக்கப்பட்டிருக்கிற அந்த பேரவையினுடைய அந்த நிகழ்வு சென்னையில நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற சந்தோஷத்தோடு அந்த நிகழ்வை அற்புதமாக ஒருங்கிணைத்தவர்களில் ஒருவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் குன்றக்குடி பெருமாள் அவர்கள், தமிழ் மொழி மீது மாறா பற்றுடன் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மொழிக்கான கருத்தரங்கங்களை நிகழ்வுகளை நடத்திய பேராசிரியர் குன்றக்குடி பெருமாள் அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே இல்லை என்ற நினைக்கும் பொழுதே உண்மையிலேயே மிகுந்த மனம் கனக்கிறது. ஒரு இளைஞரை போல இந்த அமைப்பிற்காக வேண்டி தன்னுடைய அத்தனை விஷயங்களையும் தியாகம் செய்து முயற்சி செய்த பேராசிரியர் குன்றக்குடி பெருமாள் அவருடைய இழப்பு உண்மையில் மிகப்பெரிய பேரிழப்பு. இந்த இழப்பை ஈடு செய்கிற விதத்தில் ஒவ்வொரு அகில இந்திய ராஜகுலத்தார் பேரவையினுடைய தொண்டர்களும் அவர் விட்டு சென்ற வழியில் வீரியத்தோடு வேகமாக களப்பணியாற்றிட வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் செய்தியாக சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை பேராசிரியர் குன்றக்குடி பெருமாள் அவர்களுடைய உறவுகளுக்கும் அகில இந்திய ராஜகுலத்தார் பேரவையின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.